ஆழ்துளை கிணற்றில் விழுந்து உயிரிழந்த குழந்தை சுஜித்தை மீட்க 5 லட்சம் ரூபாய் தான் செலவானது. சுஜித் மீட்பு பணிக்காக 10 கோடி ரூபாய் செலவானதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் உண்மையில்லை. மீட்பு பணிக்காக செலவிட்ட தொகை குறித்து பொய் செய்தி பரப்பினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருச்சி ஆட்சியர் சிவராஜு எச்சரித்துள்ளார். பள்ளிகளில் வரலாறு பாடத்தில் இருக்கும் திப்பு சுல்தான் தொடர்பான தகவல்கள் நீக்கப்படும் என கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா அறிவித்துள்ளார். இஸ்ரேலை சேர்ந்த NSY என்ற நிறுவனம் 2019 மே மாதத்தில் தொடர்ந்து 2 வாரங்கள் இந்திய பத்திரிகையாளர்கள் மற்றும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களை வேவு பார்த்துள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என முன்னாள் அமைச்சர் கபில் சிபல் கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மருத்துவமனையில் ECG பிரிவில் ஊழியராக வேலை செய்யும் ஐயாலு என்பவரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்ட சென்னை பூந்தமல்லி தனியார் மருத்துவமனையில் டாக்டராக பணியாற்றும் சண்முகவள்ளி, நந்தகோபால், ஏழுமலை, பெஞ்சமின் மற்றும் சிவசக்தி மாடசாமி ஆகிய 5 பேரை நேற்று CPCID போலீசார் கைது செய்தனர். சவுதி அரேபியா சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டில் ரூபே கார்டு அறிமுகம் உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்களை செய்துள்ளார். இதன் மூலம் பாரசீக வளைகுடா பகுதியில் இந்த கார்டு பயன்பாட்டுக்கு வருகிற 3வது நாடு சவுதி அரேபியா ஆகும். ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் நாடுகளில் இது பயன்பாட்டில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற காரணத்திற்காக வரும் நவம்பர் 22 முதல் அரசியல் விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்படும் என ட்விட்டர் தலைமை செயல் அதிகாரி ஜாக் டோர்சே அறிவித்துள்ளார். 2020 நவம்பரில் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோயம்புத்தூர் லாரிபேட்டையைச் சேர்ந்த சௌருதீன், GM நகரைச் சேர்ந்த நிஷார் ஆகிய 2 நபர்களின் வீடுகளில் NIA அதிகாரிகள் ISI தீவிரவாத அமைப்பு தொடர்பாக சோதனை நடத்தி வருகின்றனர். குமரிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மகா புயலாக மாறியுள்ளது. இந்த புயலால் மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2 பிரித்து உருவாக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதை அடுத்து மாநிலங்களின் எண்ணிக்கை 28 குறைந்து யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. கேரள மின்துறை அமைச்சரும் அம்மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான MM மணி 30 மாதங்களில் தனது காரின் டயர்களை 34 முறை மாற்றியுள்ளார் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது. இதே காலகட்டத்தில் முதல்வர் பினராயி விஜயன் 11 முறை தன் கார் டயர்களை மாற்றியுள்ளார். பொதுவாக டயர்களின் ஆயுட்காலம் 5 வருடங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் அருகே உள்ள ஓ கோவில்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரின் 3 வயது மகன் ருத்ரன் மழைநீர் சேகரிப்பு தொட்டிக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கச்சிதமாக வரட்டி வீசும் பெண்ணின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. தங்கம் விலை இன்று காலை நிலவரப்படி கிராமுக்கு 6 ரூபாய் அதிகரித்து 22 கேரட் தங்கம் கிராம் 3673 ரூபாய்க்கும் சவரன் 29384 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 50 ரூபாய்க்கும் 1 கிலோ 50,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.